32 இன்சஸ் டிவி ஒன்று பண்ணுறோம். அது இல்லாமல் வோல்டாஸ் ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்கு, வோல்டாஸ் வாஷிங் மிஷின் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷன் டூ பர்னர் ஸ்டவ் இது பண்ணிட்டு இருக்கோம். அது போய் கிரைண்டர் குக்கர் வந்துடும். குக்கர் 2-3 லிட்டர்லேயும் இருக்கு, 5 லிட்டர்லேயும் வரும். அதேமாதிரி மிக்சி இருக்கு, ஹாட்டர் ஹீட்டர், ஃபேன் ஒன்று இருக்கு, ஆப்பக்கல் பனையரக்கல், ஒரு நான்ஸ்டிக் தவா வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்றோம், அதுவும் பிராண்டட். இது எல்லாமே சேர்ந்து ஹலோ வால் வெல்கம் ட்ராலிமி சேனல். ஸோ வீடியோட தமிழ்படம் வந்திருப்பீங்க. தீபாவளி வேறு நெருங்கிட்டே இருக்குது, நிறைய பக்கம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமே உள்ளுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக்னு ஒரு கடை வச்சிருக்காங்க, பாத்திரங்களுக்கும் தனியாக ஒரு கடை வச்சிருக்காங்க, ஃபர்னிச்சர்ஸுக்கும் தனியாக கடை வச்சிருக்காங்க. எல்லாமே சேர்ந்து கம்பெனினா ஒரு பெரிய பில்டிங்கில், அதுவும் பஸ் ஸ்டாண்டு கிட்டே அமைஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்டே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கடை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புது ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி, அதாவது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த கடை ஓப்பன் ஆயிருக்கும். பட் ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா இவங்ககிட்ட இருக்க ஆஃபர்ஸ் தான், பிரம்மாண்டமான காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கம்மியாக இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் எக்ஸைட் ஆகிற நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே வீடியோவில் கவர் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மெயினாக நம்ம கடை எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்குது? கரெக்டாக செங்கல்பட்டு நம்ம ராட்டனம் கிணறு பக்கத்தில் ஃபாத்திமா ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. சரிங்களா? எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? 25 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். 25 இயர்ஸாக பண்ணிட்டு இது வந்து ஒரு புது ஷோரூம் புதுசாக பண்ணியிருக்கோம். புதுசாக ஓப்பன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கீங்க இது, கரெக்டுங்களா? எனக்கு எல்லாமே ஆஃபர் காம்போ ஆஃபர் இருந்து A to Z-லேருந்து, ஸோ அப் டு சின்ன கிளாஸ்லேருந்து, ஸோ அப் டு பெரிய பெரிய சோஃபாஸ், ஒரு 2 லேக்ஸ் வரைக்கும் சோஃபாஸ் இருக்குது. அது வரைக்குமே இருக்குது, பார்த்து எல்லாமே இருக்குது. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்த்தலாம். எனக்கு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்லுங்கள். சரி, கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்போ சைட் போயிடலாங்களா? பார்த்துலாம் வாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன காம்போ ஆஃபர் கட்ட போகிறீங்க? இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிச்சர் காம்போ ஆஃபர் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் காட்டு, பியூஃபோம் மேட்ரஸ் ஒன்று வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பெட் ஸ்பேட் ஒன்று வந்துடும், 4 பில்லோஸ் வந்துடும். அதேமாதிரி ஸ்டீல் பீரோ, மிரர் வச்ச பீரோ ஒன்று வந்துடும், மிரர் வச்ச பீரோ. அப்படி இல்லைன்னா நான் ஓப்பனில் ஒரு வார்ட்ரோப், 2 டோர் வார்ட்ரோப் எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா அது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வரும், ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இதுவும் ஸ்டோரேஜோட வந்துடும், ஸ்டோரேஜ் லாக்கோட வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 சேர், பிளாஸ்டிக் சேர் பிராண்டடாகவே பண்ணிடலாம். டீ குட் சோஃபா ஒன்று இருக்குது, ஸோ ஒரு ஃபுல் ஃபோமில் சோஃபாஸ் ஒன்று இருக்குது. சரிங்களா? இதே இல்லை அது, அதோட டீபாய் ஒன்று வந்துடும், டீபாய் ஒன்று வந்துடும். இது மொத்த விலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 55,000 மட்டும்தான் வரும். ஸோ எல்லாமே சேர்த்து 55,000 மட்டும்தான் வரும். அதே மாதிரி குஷன் பார்த்தீங்கன்னா ஃபோம் பியூ ஃபோம்லயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வாரண்டி ஃபோமுக்கு வாரண்டி இருக்கு, டீ குட் சோஃபாக்கு வாரண்டி இருக்கு. ஸோ இதெல்லாமே சேர்த்து ஒரு காம்போ ஆஃபர் காம்போ இது மேரேஜ் காம்போ ஃபுல்லாக காம்போ ஆஃபர் பார்த்தோம். அதே மாதிரி டிக்டோக் வந்து இன்னொரு ஆஃபர், இப்போ நம்ம பார்த்தது ஃபர்னிச்சர் காம்போ ஆஃபர் பார்த்தோம். அதே மாதிரி டிக்டோக் வந்து இன்னொரு ஆஃபர் எலக்ட்ரானிக்ஸில் போட்டிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸில், சரிங்களா? இல்லைன்னா ஒரு 32 இன்ச்சஸ் டிவி ஒன்று பண்ணுறோம். அது இல்லாமல் வோல்டாஸ் ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது, வோல்டாஸ் வாஷிங் மிஷின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷன் 2 பர்னர் ஸ்டவ் இது பண்ணிட்டுருக்கோம். அது போய் கிரைண்டர் எல்லாமே பிராண்டட் சார், பட்ட
ஒரு நான்ஸ்டிக் தவா வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் லாஸ்டாக பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்றோம், அதுவும் பிராண்டட். இது எல்லாமே சேர்ந்து 55,000 பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எப்படி எவ்வளோ லிட்டர்ஸ் இதில் எல்லாம் வருது? ஃப்ரிட்ஜ் வர லிட்டர்ஸ்லாம் ஸ்டார்டிங் லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195 லிட்டர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், 195 லிட்டர் பண்ணுறோம். அதே மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் 7 கேஜில் பண்ணிட்டு இருக்கோம். செவன் கேஜி செமி ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி எல்லாமே பட்டர்ஃப்ளை எல்லாமே பிராண்டட், ஒன்லி பிராண்டட் சார்.
அடுத்து நம்ம பார்க்க போறது கல்யாண சீர்வரிசை ஜாமான்கள் பார்க்க போறோம். கல்யாண சீர்வரிசை ஜாமான்கள் பார்க்க போறோம். கல்யாண சீர்வரிசை காம்போ எத்தனை? 225 பொருட்கள் இருக்கு. வெறும் 55000 ரூபாய்க்கு மட்டும். 225 பொருள் 55000 ரூபாய்க்கு கிடைக்கும். இதுல என்ன வருதுன்னா, பித்திரை பாத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு போனி, ரெண்டு அண்டா குண்டா, அப்புறம் பூஜை ஜாமான் பார்த்தீங்கன்னா ரெண்டு குத்துவேலுக்கு, கமச்சுவேலுக்கு ரெண்டு மணி, இந்த மாதிரி எல்லா சாமானும் பூஜை சாமான எல்லாம் எல்லாம் வந்து. அடுத்து நம்ம சில்வர் பொருள் பார்த்தோம் சரிங்களா, அதே மாதிரி பெரிய போனி ஜாமா எல்லாம் வந்துடும். தண்ணி குடம் பார்த்தீங்கன்னா 4 குடம் கொடுத்துருவாங்க. அப்புறம் சமைக்கல் பொருள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் ஏகப்பட்ட பொருள் இருக்கு. ஏகப்பட்ட பொருள் சின்ன சின்ன கப், ஸ்நாக்ஸ் கப் இந்த மாதிரிலாம் வந்துடும் அதில். அப்புறம் கரண்டி ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. கரண்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துடும் சரிங்களா. சின்ன ஸ்பூன் முதற்கொண்டு கொடுக்குறோம் சார் நம்ம. அப்புறம் தட்டு, மத்து, ஹேங்கர் முதற்கொண்டு ஓகேங்களா. நம்மளை வந்து எல்லாமே, அதாவது சமையல் தேவை எல்லாம் அனைத்து பொருளுமே பார்த்தீங்கன்னா 225 பொருள் 55000 தரோம் சார். 55000 தரோம். இது ஒரு காம்போ ஆஃபர். ஆமாம், இது ஒரு தனி காம்போ ஆஃபர். அடுத்து ஒரு பிரம்மாண்டமான 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி ஆஃபரில் ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். என்னண்ணா இது எல்லாமே சேர்ந்து? இதெல்லாம் சேர்ந்து என்னென்ன வரும் இதில்? இதில் ஒரு குயின் சைஸ் காட்டு, பியூஃபோம் மேட்ரஸ் வரும், 4 பில்லோ, பெட்ஸ்பெட், இரும்பு ஸ்டீல் பீரோ, அது இல்லாமல் பிராண்டட் ஹையர்ல ஃப்ரிட்ஜு ஒன்று வரும். ஓ சூப்பர். அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு சமையல் தேவை அடுப்பு வரும் சார். அது இப்போ 32 இன்ச்சஸ் டிவி, பிரீத்தி குக்கர்ஸ் 2 கொடுப்போம், அயன் பாக்ஸ், எல்லா எல்லா ஜாமானுமே இருக்குது சார் சரிங்களா. ஒரு கிரைண்டர்லேருந்து மிக்சிலேருந்து பித்தளை ஜாமான் முதற்கொண்டு, சேர்ஸ் 2 இதிலே பண்ணிக்கலாம் சார், சேரும் வந்துடும் ஓகேங்களா. அப்புறம் பாத்திர ஐட்டம், 154 பாத்திர ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஸோ ஏற்கனவே இது உங்கள்கிட்ட சொன்னது தான், 154 பாத்திரம் இருக்குது சில்வர் பாத்திரத்துலேருந்து. ஸோ எல்லாமே வந்துடும். இது எல்லாமே சேர்த்து ஒரு வேலைனா 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியில் வரும். 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா 1 ரூபா கம்மியில் வரும் சார். ஸோ இது எல்லாமே சேர்த்து செட்டாக கொடுத்துட்ருக்கீங்க. இது எல்லாமே இன்க்ளூடிங். வேற மாதிரி மாடல் டிசைன்ல வந்து கட்டல் கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். கலர்ல இது வேற வேணும். ஃப்ரிட்ஜ் ஹையர் பிராண்ட் தான, வேற கலர் வேணும். வேற கலர்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் சார், பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம். சூப்பர். இதெல்லாம் சொன்னா செட்டா சார். எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. 99 ரூபா கரெக்ட்டுங்களா? கரெக்ட். சூப்பர் சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாத்திமா ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் உடைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோருக்கு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாமளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம போகிறோம். இப்போ நாம் நின்றுக்க செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்துக்கான செக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை, அலுமினியம், ஸ்டீலுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பூஜாரிக்கு தேவையான சின்ன சின்ன விளக்குகளாக இருக்கட்டும், அந்த பூஜாரிக்கு தேவைப்படக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மணியிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி குத்து விளக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா சின்ன சைஸ் குத்து விளக்குலருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் குத்து வரைக்கும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக சின்ன சின்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்கான குத்து விளக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சொம்பு ஐட்டமாக இருக்கட்டும், அதே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பான் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்லேயும் வச்சிருக்காங்க, இதுலேயும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பூஜை ஐட்டம் தனியாக எடுத்துக்கிட்டால் அது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமய பாத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா சமயத்துக்கு தேவையான எல்லா பக்கம் அண்டாலிருந்து குண்டா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டீல் ஐட்டத்திலிருந்து சமைக்கிறதுக்கு தேவையான கரண்டியிலிருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிளாஸ்டிக்கு தேவையான டப்புலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணி ஒரு சின்ன மக்கள்லேருந்து ஆரம்பிச்சு சின்ன ஸ்டூல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இது சொல்கிறக்கு ஒரு வீடியோ பார்த்தாது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷனில் இருக்கிற ஒரு பாத்திரத்துக்கான எக்ஸ்க்ளூசிவ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த செக்ஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாத்திமா ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கணக்கு எக்ஸ்க்ளூசிவ் செட்டப்பில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பெரிய பெரிய கடைகளாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஷோரூமு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஒரு பாட்டை வச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிவி, டிவி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசியெலாம் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கிலிருந்து எல்லா பிராண்டட் டிவிஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிவிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசி செக்ஷன்ஸ் தனியாக வச்சிருக்காங்க. ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் இருக்குது, கரியர் இருக்குது, எல்ஜி இருக்குது, வோல்டாஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டன்ல இருந்து ஆரம்பிச்சு 2.5 டன், 3 டன் ஒரு பெரிய கடைக்கு நீங்கள் மாட்டணும்னு வரணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏசி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் பிராண்டாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், அதே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சியாக இருக்கட்டும், ஐபிஎம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் எல்ஜியிலிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து சிங்கிள் வாஷரும் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லேட்டஸ்ட் மாடல் டெக்னாலஜியில் இருக்கிற எல்லா விதமான வாஷிங் மிஷினும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னாலும் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா
டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக்மெண்ட் ஃப்ரிட்ஜுக்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாவே இது ஃபுல்லாமே வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அதுதான் மார்க்கெட்டோட இங்கே கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்மால் ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த மிக்ஸி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் ஃபேன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக வாட்டர் ஹீட்டராக இருக்கட்டும், வாட்டர் ப்யூரிஃபையராக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஸ்கிலிருந்து ஆரம்பித்து மிக்சியிலிருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன் பார்த்திங்களா, நான் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடல், இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறக்கே ஒரு நாள் ஃபுல்லாக வேணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து இன்னொரு செக்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாத்திமா ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸில் ஃபர்னிச்சருக்கான மெயின் செக்ஷன் நின்றுருக்கோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சத்தியமாக சொல்கிறது ஒரு கடல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஃபாலிருந்து ஆரம்பித்து கட்டலாக இருக்கட்டும், டைனிங் டேபிளாக இருக்கட்டும், அதே வந்து பார்த்திங்கன்னா டிவானாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பீரோ வாட்ரூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான செக்மெண்ட்டில் இருக்கும். ப்ரீமியமாக எந்த அளவுக்கு ப்ரீமியம்னா அதுவும் இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க பாருங்கள். அதாவது இந்த அரண்மனையிலலாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா, அதுக்கான இது டீப்பாயின்னு சொல்கிறதா இல்லை ஒரு கிரானைட் கல்லையே மேலே கொண்டு வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. ஒட்டே மொக்க வந்து பார்த்துடலாம் வாங்க. எப்பா இந்த ரீசெண்டாக ஒரு மீம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தெரியுங்களா, உட்காந்து அப்படியே ராஜா பகவத் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர் பேசுவார், அந்த ஒரு துணி கடைக்காரர் ஒருத்தர் பேசுவார்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ப்ரீமியமான சோஃபாஸ்லிருந்து ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா செக்மெண்ட், அதாவது கார்னர் சோஃபாஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அந்த கார்னர் சோஃபாஸுக்கும் தனி செக்ஷன் வச்சிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் சோஃபானா த்ரீ சீட்டர் சோஃபாக்கு மட்டுமே தனியாக செக்ஷன் வச்சிருக்காங்க, ஃபைவ் சீட்டர் சோஃபானா ஃபைவ் சீட்டர் சோஃபாக்கு தனியாக வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஏதாவது இதெல்லாம் இந்த மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு போய் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோன்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸுமே இருக்குது. நிறையா கலெக்ஷன்ஸ், மெயினாக கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஷோரூம்னு பாருங்கள், இந்த ஷோரூம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாக்கு மட்டுமே இந்த செக்ஷன் ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ரெக்னைனர் சோஃபாஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் உட்காந்தா குஷன் கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரியான சோஃபாஸில் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோஃபாக்குமே ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது, ஒவ்வொரு மாடல் இருக்குது, நிறையா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸில் நிறைய சோஃபாஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான லுக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கும்போது அவ்வளோ பிராண்டாக இருக்கு, நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் போடலாமே அப்படிங்கிற மாதிரியான சோஃபாஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வச்சிருக்காங்க. இன்னுமே கூட நிறையா இருக்குங்க. வீடியோ லென்த் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அப்படியே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளுக்கான செக்ஷனில் இருக்கும். இங்கே இருக்க ஒவ்வொரு டைனிங் டேபிளும் சத்தியமாக நான் இது வரைக்கும் நிறைய கடை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க. சேர் கொண்டு பாருங்கள், இது ஒரு மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் பாருங்கள், ஒரு உட்டன் தான், பட் ஆனால் உட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரீமியமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோனில் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் இருக்க செக்மெண்ட்டாக இருக்குது, அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, டீ குட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நிறையா விதமான டைனிங் டேபிள்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைனிங் டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூனிக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு போய் நம்ம சமய ரூமில் பக்கத்தில் இருக்க ஒரு டைனிங் ஏரியாவில் போட்டு உட்காந்து சாப்பிட்டா ஃபேமிலியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்க தகுந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வரையாக இருக்குது, மினிமம் காஸ்ட்டில் இருக்கிற பட்ஜெட்டில் வேணுனாலும் பண்ணி தராங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸுக்கு போகிற மாதிரி வேணாலும் கொடுக்குறாங்க, இல்லை பெரிய ரெசார்ட் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டைனிங் டேபிள்ஸ் வேணாலும் கொடுக்குறாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ், மெயினாக அதுதான் ப்ரீமியமான கலெக்ஷன்ஸான டைனிங் டேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கட்டலுக்கான எக்ஸ்க்ளூசிவ் செக்ஷனில் இருக்கும். இங்கே இருக்க ஒவ்வொரு கட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேப் வேணும், ஸ்டோரேஜ் டேப் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளெயினாக வேணும் அப்படின்னா பிளெயினாக வேணும் வச்சிருக்காங்க. கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொரு கட்டிலுமே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூனிக்கான இதில் வச்சிருக்காங்க. இன்னொன்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கட்டிலுமே வந்து டீ குட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது சிங்கிள் கார்ட்லேருந்து ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸாக வேணுமா, கிங் சைஸாக வேணுமா, டபுள் கார்ட் வேணுமா, எல்லா விதமான கார்ட்ஸுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான செக்ஷன் தான் இருக்கும், அது எக்ஸ்க்ளூசிவா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஃபண்டஸ்டிக்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டர் தி சிபஸ் மெட்டல் ஜெயின் டாடா.